இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கிற அரசியல் காரணங்களுக்காக 2009க்கு அப்புறம் ஐபிஎல்ல எந்த ஒரு பாகிஸ்தான் பிளேயரும் விளையாடனதே இல்லை. ஆனா இப்ப பாகிஸ்தான் டீமை சேர்ந்த மிகச்சிறந்த பவுலரான முகமது அமீர் ஐபிஎல்குள்ள விளையாடணும்னு இந்தியன் ஃபேன்ஸ்லாம் நினைக்கிறாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான முகமது அமீர் சமீபத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் விட்டு விலகிட்டாரு. பாகிஸ்தான் கிரிக்கெட்டை வேணாண்டா சாமி போதும், எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி விலகிட்டாரு. இப்போ ஒரு குடும்பத்தோட இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. முகமது அமீருக்கு 29 வயசு தான் ஆகுது, இன்னும் ஒரு நிறைய கிரிக்கெட் ஆடலாம். இப்போ இவருக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை கிடைச்சதுன்னா அவர் ஐபிஎல் விளையாட தகுதியானவர் ஆயிடுவார். ஒருவேளை முகமது அமீர் ஐபிஎல்குள்ள வந்துட்டார்னா 2009க்கு அப்புறம் ஐபிஎல் விளையாடுற முதல் பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் இவரா இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் விளையாண்டிருக்காரு, அவரு தான் பாகிஸ்தான் டீமுடைய ஆல்ரவுண்டரான அசார் மஹமூத். 2012 2015 வரைக்கும் 3 ஐபிஎல் சீசன் விளையாண்டிருக்காரு. பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் ஐபிஎல்குள்ள வந்தாரு. ஒரு பாகிஸ்தானியரா வரல, இங்கிலீஷ் மேனா வந்தாரு. 2012 ஐபிஎல் சீசன்ல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் அசார் மஹமூத பேஸ் பிரைஸை விட டபுள் மடங்கு காசு கொடுத்து வாங்கினாங்க. 2012 ஐபிஎல் சீசன்ல நல்லாவே விளையாடினாரு, 186 ரன்கள் எடுத்தாரு, 14 விக்கெட்ஸ் வேற எடுத்திருக்காரு. ஆனா 2014 ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடக்கும் போது அவரை அந்த டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2014 ஐபிஎல்ல அசார் மஹமூத விளையாடல. ஆனா 2015 ஐபிஎல்ல KKR டீம் அவரை 50 லட்சம் பேஸ் பிரைஸ் கொடுத்து வாங்கினாங்க. ஆனா அந்த சீசன்ல வெறும் 1 மேட்ச் தான் ஆடினாரு, விக்கெட் எதுவும் எடுக்கல, 6 ரன்கள் எடுத்தாரு. அதுக்கப்புறமா KKR டீம் அவரை ரிலீஸ் பண்ண எந்த ஒரு ஐபிஎல்லையும் அதுக்கப்புறம் அசார் முகமது விளையாடல. 2003வது வருஷத்துல எப்பா குரேஷின்ற ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனை அசார் முகமது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலும் 2011 வரைக்கும் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்காக அவர் வெயிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஐபிஎல் விளையாட அனுமதி கிடைச்சது. பிரிட்டிஷ் சிட்டிசன் அவர் ஆயாச்சு, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வேற வந்துருச்சு. உடனே ஆல்ரவுண்டரான அசார் முகமது என்ன பண்ணாருன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் டீம்ல விளையாடுறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அந்த விருப்பம் நிறைவேறவே இல்லை. ஒருவேளை இப்ப இருக்கிற இங்கிலாந்து டீமா இருந்திருந்தா அவர் அப்படியே டொக்கா அமைக்கிருப்பாங்க. அசார் முகமது 21 டெஸ்ட் மேட்ச்ல 39 விக்கெட்ஸும் 143 ODI மேட்ச்ல 123 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 2421 இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரை பாகிஸ்தான் டீம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் முகமது அமீருக்கும். முகமது அமீர் பாகிஸ்தான் டீமே வேணான்னு சொல்லி இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. இப்போ ஒரு தன்னுடைய டீம் சீனியர் பிளேயரான அசார் முகமதுடைய வழியை அப்படியே ஃபாலோ பண்றாரு. ஒருவேளை ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் ஆனாலோ, அப்படி இல்லைனா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஒரு கைக்கு வந்தாலோ ஐபிஎல் விளையாடுறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. அதையும் தாண்டி சொல்ல முடியாது, அவர் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்காக கூட விளையாடலாம்.